இப்போ டென்த்து முடிச்சிருக்காங்க, முடிச்சுட்டு சிஏ பண்ணணும் தான் ஆசை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் குரூப் எடுத்துட்டு சிஏ பண்ணுறது பெட்டரா இல்லை காமர்ஸ் எடுத்துட்டு சிஏ பண்ணுறது பெட்டரா? இப்போ பிஸ்னஸ் மேக்ஸ் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுக்க போகிறோம், பட் பிஸ்னஸ் மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேக்ஸ் பேஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஸோ அது வந்து அதில் எது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு, மேக்ஸ் குரூப் எடுத்துகிட்டு போகிறது பெட்டரா சிஏ போகிறது பெட்டரா இல்லை வந்து இப்போலேருந்தே காமர்ஸ் குரூப்பில் போகிறது பெட்டரா? சார் நீங்கள் இப்போ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் செய்யறதுக்காக தான் இந்த கேள்வி இல்லையா, அடுத்து நீங்கள் சிஏ தான் படிக்க போகிறோன்ற முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எந்த குரூப் படிச்சிருந்தாலும் சிஏ படிப்புகள் எடுத்து படிக்க முடியும் அப்படிதான் அந்த கல்வி நிறுவனம் வந்து அதற்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே சிஏ தான் படிக்க போகிறோன்ற முடிவு பண்ணிட்டதுனால ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் உங்களுக்கு அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் மற்றும் பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கும் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த அஞ்சு பேப்பர்ல எந்த பேப்பர்ஸ் எடுத்து நீங்க படிச்சாலும் ஆக்சுவலா மெயின் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் கம்பல்சரியா இருக்கும் அல்லது பிசினஸ் மேக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுல நீங்க எது வேணா எடுத்து படிக்கலாம். நிச்சயமா உங்களுக்கு பிஏ எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.